உங்களுக்கு ஒரு இன்ஃபர்மேஷன் நீங்க சொல்ல விரும்புறேன் கேட்டுக்கோங்க. ஒருத்த யாரோட இருந்து ஆசீர்வாதமா இருப்பான், அவன் யாரோட இருந்து ஆசீர்வதிக்கப்பட்டா, அவன் சந்ததி யாரோட இருந்து ஆசீர்வாதமா இருக்கும். மூணு பாயிண்ட் சொல்றேன் கேட்டுக்கோங்க. ஒரு மனிதன், ஒரு மனுஷி யாரோட இருந்தால் ஆசீர்வாதமா இருப்பான், யாரோட இருந்து ஆசீர்வதிக்கப்பட்டா, அவன் சந்ததி யாரோட இருந்தால் ஆசீர்வாதமா இருக்கும். இந்த மூணுக்கும் பெஸ்ட் எக்ஸாம்பிள் உங்ககிட்ட நான் சொல்ல விரும்புகிறேன். இதை நீங்க கேட்டுட்டு நீங்க யாரோட இருந்து ஆசீர்வாதமா இருப்பீங்க, யாரோட இருந்ததுனால ஆசீர்வதிக்கப்பட்டீங்க, யாரோட சந்ததி இருந்தா ஆசீர்வாதமா இருக்கும். இந்த மூணு நீங்க கேட்ச் அப் பண்ணிட்டீங்கன்னா நீங்க உங்க லைஃப், உங்க ஃபேமிலி லைஃப், உங்க ஃபியூச்சர் லைஃப், உங்க ஜெனரேஷன் லைஃப் கண்டிப்பா 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 கத்த பிளஸிங்கா 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 வைப்பார். ரைட், லெட் அஸ் டர்ன் தி புக் ஆஃப் செகண்ட் சாமுவேல் சாப்டர் 19 வெர்ஸ் 37. இரண்டு சாமுவேல் 19:37. நான் என் ஊரிலே மறித்து என் தாய் தகப்பன்மாரி கல்லறையிலே அடக்கம் பண்ணப்படும்படிக்கு உமது அடியான் திரும்பி போகட்டும். ஆனாலும் இதோ உங்க அடியானாகி கிம்காம் ராஜாவாகிய நானோடு கூட வருவான், உடைய பார்வைக்கு நலமானபடி அவனுக்கு செய்யும் என்றான். நான் கொஞ்ச தூரம் ராஜா உங்க கூட வரேன், உங்க கூட இருந்து நான் ரொம்ப பிளஸ்ஸிங்கா இருந்துட்டேன், எனக்கு காலம் ஓடியுது, நான் போறேன், என் சந்ததி உங்க கூட இருக்கட்டும், என் கிம்காம் உங்களோட கூட இருக்கட்டும். பர்சிலா சொல்றான், 80 வயதுள்ள மனுஷன் சொல்றான், ராஜாவாகிய ஆண்டவனே உம்மோடு கூட எருசலேம் வர எனக்கு ரொம்ப 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 ஆசை, உங்க கூட இருந்து நான் பிளெஸிங்கா இருந்தேன். சோ ஹி ஹட் சோசன் எ ரைட் பர்சன். யூ சூஸ் தி ரைட் பர்சன், சூஸ் தி ரைட் பர்சன், சூஸ் தி ரைட் பர்சன். அவர் ரைட் பர்சனை சூஸ் பண்ணா, ரைட் பர்சனா இருக்கிற டேவிட்டோட இருந்தாரு, பர்சில ஆசீர்வதிக்கப்பட்டாரு, 80 வயசு ஆயிடுச்சு, இனி நல்லது கிட்ட தெரியாது, சோய்ஸ் வயலாத தெரியாது. இப்போ அடியானாகி கிம்கான் இருக்கா, ஏ கிம்காம் கிம்காம் நீ வந்து தாவீதோடு இருந்த, நான் எப்படி அந்த மனுஷனோடு இருந்து ஆசீர்வதிக்கப்பட்டேனோ நீயும் அந்த மனுஷனோடு இருந்து ஆசீர்வதிக்கப்படுவாய். சோ சூஸ் தி ரைட் டேவிட், பீ அண்டர் தி கவரிங் ஆஃப் ரைட் டேவிட். டெல் யுவர் ஜெனரேஷன், நீ யாரோட இருக்கணும், யார் கூட இருக்கக்கூடாது, நான் யாரோட இருந்து ஆசீர்வதிக்கப்பட்ட பார்த்தல, அவங்களோட இரு ஆசீர்வதிக்கப்படுவாய். எங்க அப்பாவுக்கு ஒரு ஃப்ரெண்ட் இருக்காங்க, ஒரு அங்கிள் இருக்காங்க, ஐம் டெல்லிங் யூ, ரெண்டு அங்கிள் உண்டு, அதுல ஒரு அங்கிள், ரெண்டு அங்கிளும் சூப்பர். ரெண்டு அங்கிளும் எங்க அப்பாவுக்கு, அவங்க எங்க அப்பா அவங்களுக்கு நல்ல நட்பா இருந்திருக்கிறாங்க, அவங்களோட கனெக்டடா இருப்பாங்க. எங்க அப்பா காலம் கடந்தாச்சு, இன்னைக்கு ஐம் ரெஸ்பெக்டிங் தோஸ் டூ அங்கிள், ஏன்னா அவங்க கொடுக்கற நல் ஆலோசனைகள், நல்ல ஆலோசனைகள். எங்க அப்பா கிட்ட சொல்லிட்டு போன அந்த அங்கிள்லாம் தொடர்ந்து அவங்களோட நீ பேசுடா, அவங்களோட நீ பழகு, அந்த அங்கிளோட நீ இரு, உனக்கு எதுனாலும் அந்த அங்கிள் கிட்ட கேளு. He said one day to me, I'm still remembering that. எங்களுடைய நிறைய விஷயங்கள்ல அந்த அங்கிள் எங்களுக்கு ஹெல்ப் பண்ணிருக்கிறாங்க. I'm telling you. ஆலோசனை தான் முதியோருடைய ஆலோசனை, எவ்வளவு கிரீடம் தெரியுமா, முதியோருடைய ஆலோசனை எவ்வளவு மகிமை தெரியுமா. இப்படி நல்ல ஒரு நட்பெல்லாம் விட்டுறாதீங்க. தாவீதோட இருந்த பர்சிலா எவ்வளவு ஆசீர்வதிக்கப்பட்டான், நான் ரொம்ப பிளஸ்ட். இப்போ என் ஜென்ரேஷன் இருக்கு, என் ஜென்ரேஷனுக்கு நான் சொல்றேன், ஏ கிம்காம் பீ வித் டேவிட், யூ வில் பீ பிளஸ்ட். இந்த வார்த்தையினால் இன்றைக்கு அலங்கரிப்பாராக, வானம் திறக்கப்படட்டும், இயேசுவின் நாமத்தில் கண்கள் அற்புதங்களை காணட்டும், கண்கள் அதிசயங்களை காணும்படி கர்த்தர் கிருபை தருவார். சோ ஆசீர்வாதத்தை பத்தி கர்த்தர் பேசிட்டு இருக்கிறார், அடைக்கப்பட்ட கதவுகள் உங்களுக்கு திறக்கப்படுவதாக. Amen, amen. Have a blessed day.